என்னுடைய பெயர் முத்தமிழன். என்னுடைய கேள்வி ஒரு வாக்கியத்தில் இருக்காது. இந்த முதல் கேள்வி என்பதால் நான் கேட்கக்கூடிய கேள்வியை புரிந்து அதற்குரிய பதிலை தருமாறு உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். சாதாரணமாக ஒரு மாணவன் 10ஆம் வகுப்பு அல்லது 12ஆம் வகுப்பு பரீட்சையில் தோல்வி அடைந்து விட்டால் மீண்டும் பரீட்சை எழுதுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சைவ சித்தாந்தத்தில் ஒரு முறை பிறந்த ஒரு ஆன்மா தன்னுடைய வாழ்நாளில் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப மீண்டும் பிறவி எடுக்கிறது என்று சொல்கிறது. இஸ்லாமில் ஒரு முறை பிறந்த ஆன்மா மீண்டும் பிறப்பதில்லை என்று சொல்லப்படுகிறது. சாதாரண மனிதன் நடத்தக்கூடிய தேர்விலேயே மறுமுறை வாய்ப்பு கொடுக்கும் பொழுது பேரருளாளன் என்று சொல்லக்கூடிய இறைவன் ஒரு முறை மட்டும்தான் பிறப்பதற்கு அனுமதிப்பாரா? அப்படி அனுமதித்தால் அனைத்து பிறவிகளையும் ஒரே மாதிரி அல்லவா அவர் தோற்றி இருக்க வேண்டும்? ஒருவர் பணக்காரராகவும் ஒருவர் ஏழையாகவும் பிறப்பதற்கு காரணம் என்ன? இதற்கான பதிலை தாங்கள் தருமாறு சபையினர் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, மனிதன் வந்து பல பிறவிகள் எடுக்கிறான், 7 பிறவிகள் எடுக்கிறான் என்று எங்க சித்தாந்தங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த பிறவியில ஒரு நல்ல கெட்டவனா வாழ்ந்தான்னு நல்லவனா வாழ்ந்தான்னு சொன்னா அதுக்கு ஏற்றவாறு அடுத்த பிறவியில அதற்கான பரிசுகளை எல்லாம் பெறுவான். இங்க வந்து ஒரு கெட்டவனா வாழ்ந்தான்னு சொன்னா அவன் திரும்ப ஒருக்கா பிறப்பெடுத்து என்ன செய்வான், அதுக்கு ஏற்றவாறு ஒரு பிறப்பை அவன் அடைவான். இப்படி வந்து 7 ஜென்மங்கள் இருப்பதாக நாங்கள்லாம் நம்புகிறோம். ஆனா இஸ்லாத்துல வந்து இப்ப இருக்கிற ஒரு பிறவிதான், திரும்ப ஒரு தடவை நாம பிறப்பது கிடையாது அப்படின்னு இஸ்லாம் சொல்லுகிறது. அப்ப இந்த உலகத்துல வந்து மனிதர்கள் வந்து பரீட்சை எழுதுறாங்க, தோத்து போயிட்டாங்கன்னு சொன்னா அடுத்தடுத்த வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்கறாங்க. இப்ப கருணை உள்ள கடவுள் வந்து நமக்கு மறுபிறவி அடுத்தடுத்த வாய்ப்புகளை கொடுத்தாதான் நல்லா இருக்கும், இல்லைன்னு சொன்னா இது ஒரு அநியாயமா இருக்கிறது. கடவுளுடைய கருணைக்கு வந்து அது ஏற்றதா இல்லையே என்கிற மாதிரியான ஒரு கேள்வி அவங்க கேட்கறாங்க. முதல் விஷயம் என்னன்னு கேட்டா அந்த கருணை விஷயத்தை ரெண்டாவது வச்சுக்கிறோம். மறுபிறவி இருக்குதா இல்லையா என்பதற்கு நம்முடைய அறிவை கொண்டு இந்த உலகத்து நடைமுறையை கொண்டு நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா மறுபிறவி இருக்குன்னு யாருமே சொல்லவே முடியாது. ஏன் முடியாதுங்கிறோம், இன்றைக்கு நம்ம வந்து ஒரு 700 கோடிக்கு நெருங்கிட்டோம் மக்கள். இன்றைக்கு உலகத்துல வந்து சுமார் 700 கோடி அளவுக்கு நெருங்கி கொண்டிருக்கிறோம். இந்த 700 கோடி மக்களும் ஆரம்பத்தில இருந்தே 700 கோடியாவா இருக்கிறோம் இல்ல, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி 600 கோடி தான் இருந்தோம், இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி 500 கோடி தான் இருந்தோம், இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி 300 கோடி இருந்திருப்போம், இன்னும் பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி 100 கோடியா இருந்திருப்போம், இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி போனா 50 கோடி, 10 கோடி, 2 கோடி, 1 கோடி, 10 லட்சம், 5 லட்சம், 1 லட்சம், 10,000, 5,000, 2,000, 2 பேர்ல முடியும். அப்ப இந்த உலக மக்கள் இன்னைக்கு 700 கோடி பேரா இருந்தாலும் முத முதல்ல இருந்தது ஒரு 2 பேர் தான் இருந்தாங்க. அந்த 2 பேருக்கு பிறந்த பிள்ளைகள் மூலமாக பல்கி பெருகி ஒரு காலத்திலே அதிகமாகித்தான் இன்னைக்கு வந்து 700 கோடியா இருக்கிறோம். உதாரணமா சொல்வதா இருந்தா நம்ம இந்தியாவுடைய ஜனத்தொகை இன்னைக்கு 110 கோடி பேர் இருக்கிறோம். இதே மாதிரி பாகிஸ்தான், பங்களாதேஷ் எல்லாம் சேர்த்தீங்கன்னு சொன்னா 180 கோடி மக்கள் இருக்கிறோம் இந்த 3 நாட்டுக்குள்ள. இந்த 3 நாடும் சேர்ந்தா முன்னாடி இந்தியா வெள்ளக்காரங்காலத்தில் எல்லாம் பிரியாம தான் இருந்தோம், எல்லாம் ஒரே நாடா தான் இருந்துச்சு. அப்ப பாரதியார் படிக்கிறாரு 30 கோடி முகமுடையால் இந்தியாவில் 30 கோடி மக்கள் இருக்கிறோங்கிறாரு. 150 கோடி அது. அவர் எதை 30 கோடின்னு சொன்னாரோ அது 5 டைம்ஸ் பெருகி இருக்கு, 5 மடங்கா பெருகி 150 கோடி பேர் இருக்கிறோம். அப்ப பாரதியார் காலத்துக்கு நமக்கு எவ்வளவு சின்ன இடைவெளி தான் இருக்குது, 10,000 வருஷம்லாம் ஆயிரல. அப்ப பாரதியார் காலத்துல 30 கோடியா இருந்த இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் ஜனத்தொகை இன்றைக்கு 150 கோடிக்கு மேல போய்விட்டது என்று சொன்னால் அப்ப இப்படித்தான் ஜனத்தொகை பெருகி கொண்டே இருக்கிறது. இது வந்து யாருக்கும் மறுக்க இயலாத உண்மை. இதுக்கு யாருக்காவது மறுப்பு இருக்குமா? இந்துக்களுக்கு மறுப்பு இருக்காது, முஸ்லீமுக்கு மறுப்பு இல்ல, கிறிஸ்தவர்களுக்கு மறுப்பு இல்ல, நாத்திகருக்கு மறுப்பு இல்ல, விஞ்ஞானிக்கு மறுப்பு, என்ன மறுப்பு இல்ல? இதே நம்பரில் முன்னாடி இருக்கவில்லை, குறைந்த எண்ணிக்கையாக இருந்து அப்படி பெருகித்தான் மனித குலம் போய்கிட்டே இருக்கிறது. இந்த 700 கோடியா இருக்கக்கூடிய இந்த மக்கள் தொகை இன்னொரு 1000 வருஷத்துக்கு பிறகு போட்டீங்கன்னா 1400 கோடி ஆயிரும். இப்ப நம்ம பார்க்க வேண்டியது மறுபிறவி இருக்குன்னு வைங்க, இந்த நம்பர் கூடவே கூடாது. 2 பேர் தானே கடவுள் படைச்சாரு, அந்த 2 பேர் மறுபிறவி எடுத்தா மறுபடியும் 2 பேர் தானே இருக்கணும்.
ரெண்டு பேரு மன பிறவி பிறவி கடவுள் படைச்சிட்டாரு, அந்த ரெண்டு பேரும் அவர்களுக்கு சான்ஸ் கொடுத்து மர பிறக்கிறாங்கன்னா மறுபடியும் எத்தனை வரணும்? அந்த ரெண்டு தான் வரணும், மறுபடியும் ரெண்டு தான் வரணும், மறுபடியும் ரெண்டு தான் வரணும். அப்ப வந்து இந்த 700 கோடி எங்க இருந்து வந்தது? நாமளே மறுபிறவி எடுக்கிறோம்னு சொன்னா அப்ப 30 கோடி மக்களை வச்சு அதை அடிப்படையா வச்சு பேசுவோமே. 30 கோடி மக்கள் மறுபிறவி எடுத்தா 30 கோடி தானே இருக்கணும், 150 கோடி எப்படி போனுச்சு? 30 பாரதியார் காலத்தில் இருந்த 30 கோடி மக்களுக்கு கடவுள் ஒரு சான்ஸ் கொடுத்தாருன்னு சொன்னா மறுபடியும் 30 கோடி தான் வரணும். அப்ப நம்ம பாக்குறோம் அந்த முந்தி போனவனுக்கும் பிந்தி போனவனுக்கும் மத்தியில பெரிய லார்ஜ் நம்பர் வித்தியாசம் இருக்கிறது, பெரிய டிஃபரன்லையாக வளர்ந்துகிட்டு இருக்கணும், தாறுமாறா பெருகி கொண்டிருக்கணும். அப்ப வந்து அந்த உயிர் தான் திரும்ப வருது? அது கிடையவே கிடையாது. புதுசு புதுசா தான் பிறவி எடுக்கிறோங்கிறது தான் அது லாஜிக்காக நமக்கு என்ன செய்கிறது, விளங்குறது. குறையல, அதே நம்பர்ல இருக்கல, கூடிக்கொண்டே இருக்கிறது. அப்ப நம்ம விளங்குறோம், இது சான்ஸ் கொடுக்கற மாதிரி தெரியல, புதுசு புதுசாகத்தான் எல்லாருமே என்ன செய்யறாங்க, பிறக்கிறாங்க. சரி, அப்படி வச்சுக்கிறோம், 30 கோடி பழைய ஆளுக்க 120 கோடி புதிய ஆளுக்குன்னு பேச்சு வச்சுக்கிறோம். அப்படி கூட ஒரு பதில் சொல்லலாம், இந்த 150 கோடியில யாருன்னு கேட்டா 30 கோடி வந்து பிறவி எடுத்தவன், இன்னொரு 120 கோடி பேரு பிரஷா வந்தவன் அப்படின்னு வைத்துக் கொண்டோமே. ஆனால் சரி, அப்படி வச்சுக்கிறோம், கடைசியா ஒரு காலம் இருக்குல்ல, அழிகிற காலம், உலகம் அழிய போகுது. அந்த காலத்துல ஒரு 200 கோடி பேர் வந்திருப்பான், அவனுக்கு மறுபடியும் அழிஞ்சு போயிருமே, அவனுக்கு எல்லாம் மறுபிறவி எங்க? இப்ப இன்னைக்கு உலகம் அழிஞ்சு போச்சுன்னு வைங்க, ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிறோமே, 30 கோடி பேர் பாரதியார் காலத்துல இருந்தான், அந்த 30 கோடி பேர் இங்க பிறந்துட்டான், மேற்கொண்டு ஒரு 120 கோடி பிறந்துகிட்டான்னு வச்சுக்கிறோம். பேச்சுக்கு இந்த 120 கோடி பேர் அடுத்த பிறவில வரப்பான்னு வச்சுக்கிறோம். இன்னைக்கு உலகம் அழிஞ்சு போச்சுன்னு சொன்னா ஒரு நாள் அழியும், ஒரு நாள் உலகம் அழியும் என்பத மூணு மதங்களுமே சொல்லுது, கிறிஸ்துவ மதம் சொல்லுது, இந்து மதம் சொல்லுது, இஸ்லாம் மதம் சொல்லுகிறது. அப்ப உலகம் அசுர்கனகன் அப்பதான் வரப்போறது. உலகம் அழிஞ்சு போச்சு என்று சொன்னா இந்த 120 கோடி பேர் அவனுக்கு இந்த இன்னொரு பிறவி எங்க? அவனுக்கு ஏன் சான்ஸ் இல்ல? எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்கற மாதிரி இவனுக்கு கொடுக்கணுமா இல்லையா? இல்ல. இந்த அதாவது லாஜிக்க ஒத்து வரல மறுபிறவிங்கிறது ஒண்ணு. இரண்டாவதாக விளங்க வேண்டியது, ஒரு மனிதன் செய்த நன்மைக்காக பரிசு கொடுக்கணும், ஒரு மனிதன் செய்த தீமைக்காக தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அவனுக்கு அது தெரியணும். என்ன தெரியணும்? ஒரு பரிசு கொடுக்கிறோம் என்று சொன்னால் நீ இன்னது செஞ்சதுக்கு இன்ன பரிசு, ஒருத்தனை தண்டிக்கிறோம் என்று சொன்னால் இன்ன தப்பு செஞ்சதுக்கு இன்ன தண்டனை அப்படி சொல்லணும். சும்மா திடீர்னு ஒரு போலீஸ்காரர் வந்து உங்களை தூக்கிட்டு போய் உனக்கு தூக்கு தண்டனைங்கிறாரு, என்னத்துக்கு தூக்கு தண்டனை போடுறேன் அப்படி சொல்ல முடியுமா? காரணத்தை சொல்லு, நான் என்ன தப்பு செஞ்சேன்னு சொல்லு, அதை நிறுத்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப நம்ம சொல்றோம், அங்க இருக்கக்கூடிய மக்கள்ல முஸ்லீம் விட்டுருங்க, இந்துக்கள்ல உள்ள மக்களை எடுத்துக்கிறோம், நீங்க எல்லாம் நேத்து என்ன போன பிறவில் என்னவா இருந்தீங்க, உங்களுக்கு யாபம் இருக்கா? இல்ல. நமக்கே தெரியாம கொடுக்கறதுக்கு பேர் வாய்ப்பா? அப்ப என்ன வாய்ப்பு நசமாக தர்றதா இருந்தா என்ன? 10ஆம் கிளாஸ் பரிசையில் ஒருத்தன் தோல்வி அடைஞ்சிட்டான், அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறோம், அவனுக்கு தெரியும் நம்ம ஏற்கனவே ஃபெயில் ஆகணும், அது இப்ப பாஸ் ஆகணும்னு தெரியும். நீங்க எதுல ஃபெயில் ஆனீங்க? நீங்க இன்னொரு பிறவியா இருந்தீங்கன்னு சொன்னா முத பிறவில நீங்க என்ன என்ன அநியாயம் பண்ணீங்க? நினைச்சு நினைச்சு பாருங்க, யாருக்கா யாவும் இருக்கா? போன குறி நம்ம அந்த பண்ணோம், இந்த அவன் அடிச்சோம், இவனை கொண்டு ஏதாவது யாவும் இருக்குதா? கற்பனையா நம்ம நினைக்கிறோமே தவிர, நம்மளுக்கு ஒரு பிறவியில செஞ்சதுக்காக கடவுள் நமக்கு சான்ஸ் தர்றாருன்னு சொன்னா அதை யாவத்து கொண்டு வருவாரு கடவுள். யாருக்காவது யாபம் இருக்குதா? நம்ம என்னவா இருந்தோம்னு தெரியல, நம்மளா நினைச்சுக்கிறோம். எதுக்காக இது சொல்றாங்கன்னு கேட்டா, ஒருத்தன் பணக்காரன் இருந்தான், ஒரு ஏழையா இருக்கிறான், அதுக்கு ஒரு காரணம் வேணும்ல, அதுக்காக வேண்டி இவங்க கண்டுபிடிக்கிறாங்க, வேற ஒண்ணும் இல்ல. இவன் ஏன் பணக்காரனா இருக்கிறான்னு கேட்டா ஒரு காரணம், என்ன காரணம்? முந்தின பிறவியில நல்ல காரியம் செஞ்சிருப்பான், அதுக்காக பணக்காரனா இருக்கிறான். இவன் ஏன் கஷ்டப்படுறான்? ஒரு காரணம் சொல்லணும். முந்தின பேர் அநியாயம் பண்ணிருப்பான், இவன் நிறைய பேருக்கு மோசடி பண்ணிருப்பான், அதுக்காக வேண்டி இப்ப கஷ்டப்படுறான். உலகத்தில் நடக்கிற காரியத்துக்கு ஒரு காரணத்தை சொல்வதற்காக வேண்டி சரியான காரணத்தை சொல்றதுக்கு தெரியாம இப்படி ஒரு பொய் காரணத்தை அவங்க கற்பனை பண்ணிக்கிட்டாங்க, கண்ணு நினைச்சாங்க இதுதான் காரணம். இதான் தவிர நம்ம என்ன கேட்கிறோம், போன பிறவியில நான் இன்னைக்கு பெரிய கோடீஸ்வரனா இருக்கேன் பேச்சு வச்சுக்கோங்க, நான் போன பிறவியில என்ன செஞ்சேன் கோடீஸ்வரன் ஆகுறது எனக்கு தெரியலையே, அப்ப என்ன செஞ்சேன்னு தெரிஞ்சாதான் அடுத்தவன் அது மாதிரி செய்வான். அவனவனுக்கு அவனவன் செய்ததை யாவப்படுத்தினாத்தான் கரெக்டா நடப்பான், அவனுக்கே தெரியலன்னா கரெக்டா நடப்பானா? அப்ப வந்து பரீட்சை எழுதுற ஒப்பிட்டுலாம் இந்த உதாரணம் பொருந்த மாட்டேங்குது.
பரிச்சை எழுதுறவனுக்கு நம்ம இந்த பாடத்தில் கோட்டை விட்டோம், இந்த கேள்விக்கு தப்பா பதில் எழுதிட்டோம், அது மாதிரி நம்ம இப்ப செஞ்சிடக்கூடாது. எந்த மிஸ்டேக் விட்டோமோ அதை கரெக்ட் பண்ணணும்லாம் திருந்துறதுக்கு அவன் நினைச்சுதான் ரெண்டாவது பரிச்சை எழுதுறான். அது மாதிரி நீங்க எழுதிட்டு இருக்கிறீங்களா? யாராவது போன பிறவில இன்னதெல்லாம் மிஸ்டேக் விட்டோம்னு சொல்ற லிஸ்ட் போட்டு யாராவது சொல்ல இயலுமா? ஒரு ஆளுக்கு உலகத்துல சொல்ல இயலுமா? ஒண்ணுமே. அப்ப இல்லாத ஒன்றை நம்ம என்ன செய்யறோம்? இருக்கிறதாக நம்மளா வந்து கற்பனையாக நினைக்கிறோம். அப்ப இதுல அடிபடுது. முதல்ல மக்கள் தொகையுடைய வித்தியாசம் பெருகி கொண்டே போவதை வச்சு பார்த்தாலும் மறுபிறவிங்கிறது ஒண்ணு கிடையாது. முடிஞ்சா அவ்வளவுதான், பிறந்திருக்கிறோம் இந்த ஒரு பிறவி தான், மண்டையை போட்டா முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது நல்லா தெரிகிறது. ரெண்டாவது என்ன, போன பிறவின்னு சொல்லி யாருக்குமே யாவும் வர மாட்டேங்குது. போன பிறவி என்ன செஞ்சோம்னு சொல்லி ஒரே ஒரு நபருக்காவது, நான் சென்ற பிறவியில இன்னாரு அடிச்சேன், இத்தனை பேரை கொலை பண்ணுனேன் அப்படின்னு யாருக்காவது யாவும் வருதா? யாவும் வர மாட்டேங்குது. அப்ப வந்து இன்னும் சொல்ல போனா அப்படி யாவும் வந்துச்சுன்னு சொன்னா போன பிறவியில புண்ணியம் செஞ்சான்ல ஒருத்தன், அதுக்காக தானே இந்த பிறவியில பணக்காரன் இருக்கிறான். அவன் வந்து இந்த பிறவியில ரொம்ப நல்லவனாவும் நடக்கணும். போன பிறவியில் நம்ம புண்ணியம் செஞ்சதுனால பணக்காரன் வந்திருக்கிறோம், அப்ப இன்னும் நல்லவனா நடந்தா தான் அடுத்து நல்ல அப்படி நினைக்காம மறைய தப்பு செய்யறான். பெயிலாவில் வாய்ப்பு கொடுத்து பெயிலாக்குறதுக்கு பேர் வாய்ப்பா? பாஸ் ஆக்குறதுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கணும். இந்த பணக்காரனா இருக்கணும் என்ன பண்றான் கேட்டா, பணத்தை வச்சு என்னென்ன பண்ணும் அம்புட்டு பண்றான். நம்ம தான் சொல்லிக்கிறோம் போன பிறவி நல்லா இருந்தான்னு சொல்லிக்கிறோம், அவன் என்ன நினைக்கிறான்? எல்லா அக்கிரமத்தை நான் பண்ணுவேங்கிறான். அப்ப இந்த வாய்ப்பு கொடுத்தது அவனை திருந்துறதுக்கு உதவுனுச்சா, அவனதுக்கு பள்ளத்துல தள்ளுறதுக்கு உதவுதா? இது வாய்ப்பாக தெரியல. சரி, அப்ப அந்த கேள்விக்கு என்ன விட, அது ஒரு முக்கியமான என்ன கேள்வி கேட்கிறாரு. ஒருத்தன் ஏன் வசதியா இருக்கிறான், சில பேர் ஏன் ஏழையா இருக்கிறாங்க, சில பேர் ஏன் செல்வா கூட இருக்கிறாங்க, சில பேர் ஏன் செல்வாக்கு இல்லாம கேவலமா இருக்கிறாங்க, சில பேருக்கு மதிப்பு மரியாதை இருக்குது, சில பேருக்கு இல்ல, சில பேர் ஆரோக்கியமா இருக்கிறாங்க, சில பேர் நோயாளியா இருக்கிறாங்க, அப்ப இதெல்லாம் முன்னாடி பிறவியில ஏதாவது செஞ்சாதானே இப்படிலாம் வர முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் கேட்கிறாங்க. ஆனா மறுபிறவி இல்லைங்கிறது கன்ஃபார்ம் ஆகி போச்சு. அப்ப வேற விடயத்தான் தேடுனது, ஏன் பணக்காரனா இருக்கிறான் ஏழையா இருக்கிறாங்கிறதுக்கு மறுபிறவிங்கிறது வந்து ரெண்டு அடிப்படையிலையும் அடிபட்டு போய்விட்டது. அப்ப வேற என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல படைக்கப்பட்ட படைப்புகள்ல மனிதன் மட்டும்தான் சமூக பிராணியா இருக்கிறான். ஆடு மாடு கழுத குதிரை எல்லாம் அது சமூகமா இருக்க வேண்டிய தேவையில்லை, அது வாடு தனியா வாழ்ந்து கொள்ளும். ஏன்னா அதுக்கு வீடு தேவையில்லை, அதுக்கு வாசல் தேவையில்லை, சேமிப்பு தேவையில்லை, மாமா மச்சா மருமங்கிற அந்த ரிலேஷன்ஷிப்லாம் தேவையில்லை, வரதட்சணை கொடுக்க வேண்டிய தேவையில்லை, இது இப்படிலாம் நிறைய மேட்டர் இருக்கிறதுனால ஆடு மாடுகள் மாதிரி மனுஷன் வாழ முடியாது. மனிதன் எப்படி வாழ்றான்? ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்துதான் வாழ இயலும், தனியா ஒருத்தனுக்கு வாழ இயலாது. மனிதனை பொறுத்த வரைக்கும் சமூக சோசியல் அனிமல் அவனுக்கு பேரு, சமூகமாகத்தான் வாழ முடியுமே தவிர தனித்து வாழ முடியாது. சமூகமா வாழ்வதாக இருந்தால் உங்களை நான் சார்ந்திருக்க வேண்டும், என்னை நீங்கள் சார்ந்திருக்க வேண்டும், ஒவ்வொருத்தரும் அடுத்தவரை சார்ந்திருக்க வேண்டும், அப்பதான் அந்த சமூகம் உண்டாக முடியும். சார் யாருடைய தயவும் யாருக்கு தேவையில்லைன்னா சமூகம் உண்டாகாது. நானே வாழ்ந்து கொள்ளணும், நீங்க எதுக்கு? நானே என்னுடைய எல்லா தேவையும் பூர்த்தி செஞ்சுக்கிறேன் என்று சொன்னால் உங்களோட நான் சேர்ந்து வாழணும், நீங்க என்னோட சேர்ந்து வாழணும். மனிதன் வந்து சேர்ந்து வாழக்கூடிய பிராணியாக இருக்கிற காரணத்தினால் சேர்ந்து வாழ்வதற்கு என்ன இருக்கணும்னு கேட்டா, எல்லார்கிட்டையும் கொஞ்சம் குறை இருக்கணும். எல்லாரும் 100% நிறைவே இருக்கக்கூடாது, குறைய இருந்தா தான் அந்த குறைக்காக வேண்டி உங்களை நான் சார்ந்து இருக்க வேண்டி வரும். எனக்கே எல்லாம் நிறைவா இருந்துச்சுன்னா நான் உங்க உங்க தயவு எனக்கு என்னத்துக்கு, உங்களுக்கு எல்லாம் நிறைவா இருந்தா ஏன் தயவு உங்களுக்கு என்னத்துக்கு? அப்ப இறைவன் என்ன செய்யறாரு, கடவுள் என்ன பண்றாருன்னு கேட்டா, எல்லாரும் சார்ந்து வாழ்றதா இருந்தா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான குறைய வைக்கிறாரு. ஒருத்தருக்கு பணத்தை நிறைய கொடுத்துட்டாருன்னு வைங்க, அவருக்கு எல்லா பாக்கியமும் கடவுளுக்கு கொடுத்துட்டாரு நீங்க நினைச்சிடக்கூடாது. பணத்தை கொடுத்திருப்பாரு, நிம்மதி எடுத்திருப்பாரு, பணத்தை கொடுத்திருப்பாரு, நோயையும் சேர்த்து கொடுத்திருப்பாரு, பணத்தை கொடுத்திருப்பாரு, புள்ள இல்லாம ஆக்கியிருப்பாரு, பணத்தை கொடுத்திருப்பாரு, பொன்னாடி இல்லாம ஆக்கியிருப்பாரு, பணத்தை கொடுத்திருப்பாரு, அவருடைய பிள்ளைகள்னால அவருடைய பேர் கெடக்கூடியதா இதா குறை இருக்கும். பணம் இருந்தாலும் பதவி இருந்தாலும் அவருக்கு குறை இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஒரே மாதிரி குறைய எல்லாத்துக்கும் கொடுக்காம உங்களுக்கு பணம் இல்லாத குறை, உங்களுக்கு ஆரோக்கியம் இல்லாத குறை, உங்களுக்கு வந்து ஊனம்ங்கிற குறை, உங்களுக்கு கவலைங்கிற குறை, உங்களுக்கு புள்ள குட்டி இல்லைங்கிற குறை, இப்படின்னு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குறைய கொடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாரும் சமமா தான் இருக்கிறோம். எல்லாரும் 90% நிறைவாகவும் 10% குறைவாகவும் இருக்கிறோம்.
100% பாக்கியம் பெற்ற மனிதன் உலகத்தில் கிடையவே கிடையாது. எல்லா மனுஷனுக்குமே 90 விஷயங்கள் நிறைவா இருக்கு, 10 குறை இருக்கும். எத்தனை கோடீஸ்வரன் வீட்டு நீங்க பாக்குறீங்க, அவன் வீட்டுல வகை வகையா பிரியாணி எல்லாம் சமைக்குவாங்க. டாக்டர் வந்து திங்க கூடாது, வேலைக்காரனும் கொடுப்பாங்க சாப்பிடுவான். அவங்க வீட்டுல வேலை பாக்குறமே போட்டு வெட்டுவான். இவர் என்ன செய்யக்கூடாது, நீ கேழ்வரகு ரொட்டி தான் சாப்பிடணும், நீ எண்ணெய் சேர்க்க கூடாது, கொழுப்பு சேர்க்க கூடாது, சீனி சேர்க்க கூடாது, அரிசி சேர்க்க கூடாது, உருளைக்கிழங்கு சேர்க்க கூடாது, தக்காளி சேர்க்க கூடாது, அப்புறம் என்ன திங்கிறது, இதான் டேஸ்டா உள்ளது. அப்ப டேஸ்டா உள்ள உன்னையும் திங்காதன்னு சொல்லிவிட்டு, அப்ப இது குறையா இல்லையா, நீங்க காசு கொடுத்தது பெருசா நினைக்கிறீங்க. காசை கொடுத்த கடவுள் அதுக்கு ஈக்குவலா வேற ஒண்ணு குறைச்சு விட்டாரு. ஏன் இப்படி பண்ணினாருன்னு கேட்டா, இந்த குறையினால அடுத்தவன் தயவு எனக்கு தேவை. இப்ப எல்லாருக்கும் கோடி, எல்லாரும் நம்ம அத்தனை வருஷத்துக்கு 1 கோடி ரூபா இருக்கு. உங்க எங்க வீட்டு வயலுக்கு வேலைக்கு உங்களை கூப்பிடுறேன், நான் ஏன்டா உன் வயலுக்கு வரணும், ஏன்ட்டையும் 1 கோடி ரூபா இருக்குல்லடா அப்படி நீங்க சொல்லி போடுவீங்க. அப்ப என் வயல நான் தான் உள்ளனு, நான் தான் நாத்து நடனு, நான் தான் களை எடுக்கணு, நான் தான் அறுவடை செய்யணு, எல்லாமே நான் தான் செய்யணும்னா, நான் தான் அதை நெல் அரிசி ஆக்கணு, நான் தான் சமைக்கணும், இதுல முடியுமா? அப்ப எனக்கு இந்த சட்ட தேவை இருக்குன்னு என்ன செய்யணும், நான் தான் பருத்தியை விதைக்கணு, நான் தான் அதை பஞ்சை எடுக்கணு, நான் தான் அதை நூலை ஆக்கணு, நான் தான் வீட்டில் உட்காந்து நெய்யணு, நான் தான் அதை வெட்டணு, நான் தான் ஏன் உங்களை கூட மாட்டேன்றீங்களா, எல்லாம் சமமா இருக்கணுமே, எல்லாம் சமமா இருந்தா உலகம் இயங்குமா? அதுக்காக வேண்டி கடவுள் பெரிய ஜீனியஸ், கடவுள் பயங்கரமான அறிவாளி. அவர் என்ன பண்றாரு, இந்த உலகம் இயங்குறதா இருந்தா ஒவ்வொரு வயலுக்கும் கொஞ்சம் கொஞ்சத்தை எடு, எல்லாருக்கும் 100 கொடுக்காத, எல்லாத்துக்கும் 10% என்ன செஞ்சு குறைச்சு விட்டு. அப்ப என்ன செய்வான் இவன், இந்த 10% அந்த குறைய வச்சுக்கிட்டு கொஞ்சம் பேர் குழப்பம் நடத்துவான். நிறைய பேர் கண்ணு தெரியலன்னு வைங்க, இந்த கண்ணை வச்சுக்கிட்டு கண் டாக்டர்கள் குழப்பம் நடத்துவான், அதுக்கு மருந்து தயாரிக்கிறவன் குழப்பம் நடத்திக்கிடுவான், ஆபரேஷனுக்கு சாதனங்கள் தயாரிக்கிறவன் அந்த கருவிகளை கண்டு, அந்த கண்ணு இல்லைங்கிற ஒரு ஊனத்தை வைத்து 1 கோடி பேர் வாழ்றான் உலகத்துல. கண்ணு எல்லாருக்கும் கண்ணு தெரிஞ்சா இந்த 1 கோடி பேர் என்ன செத்து போயிருவானே, வைத்த வலி தலைவலி காய்ச்சல் நோயின்னு சில பேருக்கு இருக்கு, இது இருக்குன்னா டாக்டர்லாம் வாழ முடியுது. அப்ப ஒவ்வொரு வகையான குறைபாடுகளை கொடுத்து அந்த குறைபாடுகள் நமக்கு சோறு போடுது. உங்கள்கிட்ட இருக்கிற வைத்த வலி, நான் டாக்டரா இருந்தா எனக்கு சோறு போடுது, உங்கள்கிட்ட உள்ள ஒரு பலவீனம் எனக்கு சோறு போடுது, உங்கள்கிட்ட என்கிட்ட உள்ள உழைப்பு திறன் சோறு போடுகிறது, இப்படி எல்லா வகை. அதனால இதனாலதான் கூட குறை இருக்கே தவிர முற்பிறவியினால் ஏற்பட்ட விளைவுலாம் ஒண்ணும் கிடையாது, முற்பிறவினா ஒண்ணு கிடையாது. இந்த உலகம் சீரா இயங்குவதற்கு எல்லாருக்கும் கொஞ்சம் குறை நிறைய கலந்து, ஒரே குறை எல்லாத்தையும் கொடுத்துடக்கூடாது. எல்லாரையும் கோடீஸ்வரன் ஆக்கினாலும் உலகம் அழிஞ்சு போயிடும், எல்லாரையும் பிச்சைக்காரன் ஆக்கினாலும் உலகம் அழிஞ்சு போயிடும், எல்லாத்தையும் குருட்டு போயில் ஆக்கினாலும் உலகம் அழிஞ்சு போயிடும், எல்லாத்தையும் நொண்டி மூடமாக்கினாலும் உலகம் அழிஞ்சு போயிடும். ஒருத்தனுக்கு கை நொண்டி, ஒருத்தனுக்கு கால் நொண்டி, ஒருத்தனுக்கு கண்ணு இல்லை, ஒருத்தனுக்கு ஊமை, ஒருத்தனுக்கு செவுடு, ஒருத்தனுக்கு அப்படி ஒன்றும் வெரைட்டி வெரைட்டியா இருக்கணும். இப்படி வெரைட்டி வெரைட்டியான குறைபாடுகளை ஏற்படுத்தினால் தான் இந்த உலகம் சீரா இயங்கும். இவ்வளவுதான், இது பெரிய தத்துவம்லாம் கிடையாது. இதை விளங்கிட்டோம்னு சொன்னா இதுக்கே மறுபிறவியை தேடிக்கிட்டு அலைகிறீங்க. யாருமே நல்லவெல்லாம் இல்லை, எல்லாம் சமமா தானே இருக்கிறோம், எல்லாம் சமமா இருக்கிறோம். ஒரு குறைக்கு பேர வேற குறை இருக்குமே தவிர எல்லாருக்கும் 90% நிறைய இருக்கிறது. கண்ணு தெரியாத ஒருத்தனா இருப்பான், கிட்னி ஒழுங்கா வேலை செய்யும், நல்ல ஆரோக்கியமா இருப்பா, கிட்னி போயிருக்கும், எல்லாம் தெரியா இருக்கு, கிட்னி வேலை செய்யாது, மிஷின்ல வச்சு முத்துறது வெளியேத்துட்டு இருப்பாங்க, இது ஒரு வாழ்க்கையா, அவனுக்கு குறையா பட்டே இல்லையா? இப்படி எல்லாம் யோசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா கடவுள் கரெக்டா தான் செஞ்சிருக்கிறாரு. இந்த உலகத்துல கொடுக்கற எதுவும் அவனுடைய நன்மை தீமைக்கு அடிப்படையில் கொடுக்கறது இல்ல. நீங்க பாக்கலாம், கடவுள் இல்லங்கிறவனும் பணக்காரன் இருக்கான்ல, முஸ்லீமும் பணக்காரன் இருக்கான்ல, கிறிஸ்தவர்களையும் பணக்காரன் இருக்கிறான்ல, இந்துக்களையும் பணக்காரன் இருக்கிறான்ல, பௌத்தர்களையும் இருக்கிறான்ல, அவன் அவன் நன்மை கொடுக்கறதா இருந்தா அவன் எல்லாருக்கும் இப்படி கொடுக்க முடியும், எல்லாருக்கும் கிடைக்கிற நன்மை தீமைங்கிற அடிப்படையில் இந்த உலகத்துல எதுவும் கொடுக்கப்படுவது இல்லை. கெட்டவனுக்கும் நிறைய பாக்கியங்கள் இருக்கிற மாதிரி தெரியும், நல்லவன் கஷ்டப்படுற மாதிரி எல்லாம் தெரியும், அதெல்லாம் அவனுடைய நன்மைக்காகவோ தீமைக்காகவோ கிடையாது. இஸ்லாம் என்ன சொல்றதுன்னு கேட்டா, இந்த உலகம் ஒரு பரீட்சை கூடம், இதுல வந்து நீ கஷ்டப்பட்டாலும் வசதியா இருந்தாலும் ஒழுங்கா நடக்கிறியான்னு நான் பார்ப்பேன். ஒழுங்கா நடந்தா ஒரு பரிசு உனக்கு தருவேன், ஒழுங்கா நடக்கலன்னா உன்னை தண்டிப்பேன். எப்ப பரிசு தருவேன், இந்த உலகத்தை எல்லாம் ஒட்டு மொத்தமா அழிச்சு விட்டு திரும்ப எல்லாரையும் உயிராக்குவேன். அந்த உயிருக்கு பிறகு அழிவு கிடையாது, அது மறுமை, மறுபிறவி அல்ல, மறுமை என்று இஸ்லாம் சொல்கிறது. எல்லாரையும் உலகத்தை அழிச்சு விட்டு இந்த உலகத்துல நேர்மையா நடந்தீங்களா, ஒழுக்கமா நடந்தீங்களா, இந்த பரிசு வச்சுக்கிறீங்க.
இந்த உலகத்துல ஒழுங்கா நடக்கலையா, நரகத்துல போய் தண்டனை அனுபவி, இப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இஸ்லாம் சொல்லுகிறது. அதனால இதுதான் அறிவுக்கு ஏற்றதா, இது ஒழுங்கா நடப்பா. இப்ப லஞ்சம் வாங்குறது பயப்படுவோம், திருட பயப்படுவோம், மோசடி பண்றது பயப்படுவோம். ஏன் பயப்படுறோம்? கடவுள் பார்த்துட்டு இருக்கிறாரு, எல்லாம் கணக்கு எடுத்துட்டு இருக்கிறாரு, நம்ம செத்த பிறகு திரும்ப உயிர்ப்பிப்பாரு, அவர் முன்னாடி பதில் சொல்லணும் அப்படின்னு இருந்தா நம்ம ஒழுங்கா நடப்போம். அதுதான் இஸ்லாம்.